हाय எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் எனக்கு தெரிஞ்ச சமையல் அண்ட் பியூட்டி டிப்ஸ் இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போறோம் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்றதனால நம்ம ஹேர் வந்து நல்ல நீலமா அடர்த்தியா கருப்பா வளரிறதுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்றதனால நம்ம ஹேரோட ரூட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கும் அதுவும் இல்லாம இப்ப சம்மர் டைம்னால நமக்கு நல்ல ஹேர் ஃபால் இருக்கும் அந்த ஹேர் ஃபால் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேரை நல்லா வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் இந்த ஹேர் பேக்க வந்து மொத்தம் ரெண்டு ஸ்டெப்பா நம்ம வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணனும் என்னடா இவ ரெண்டு ஸ்டெப்பா அப்ளை பண்ண சொல்றாளேன்னு உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும் அத வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் फर्स्ट मेथड नम्म आयिलिंग मेथड आयिलिंग मेथड अप्ले पन्नी 10 मिनट्स विट्रनो 10 मिनट्स अप्रमा नम्म एंद हेर वाश में पन्ना कूडादे 10 मिनट्स अप्डे विट्टद कप्रमा नम्म वंदु सेकंड स्टेप सेयनो सेकंड स्टेप वंदु और हेर पैक दा அந்த ஹேர் பேக்க வந்து செகண்ட் ஸ்டெப்க்கு நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து அது அப்படியே விட்டுறலாம் விட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து நார்மலான வாட்டர்ல ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு ஷாம்பு வேணும்னா நீங்க வந்து ஷாம்பு கூட போட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இதுதான் நான் உங்களுக்கு ரெண்டு ஸ்டெப்பா ஹேருக்கு வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணனும்னு சொல்லிருந்தேன் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்க கூடாதுன்னு நான் வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லிருந்தேன் வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி செய்யணும் இத வந்து நம்ம எப்படி ஹேருக்கு அப்ளை பண்ணனும் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செய்யிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம்னு சொல்லிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செய்யிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னா லெமன் எடுத்துக்கோங்க லெமன் வந்து நான் வந்து குட்டி லெமன் எடுத்துக்கேன் அதனால நான் வந்து ஒரு லெமன் எடுத்துக்கேன் இதே இத நீங்க பெரிய லெமனா எடுத்துக்கிட்டீங்கனா அதுல ஹாஃப் லெமன் போதும் இந்த லெமனோட ஜூஸ மட்டும் கொஞ்சம் புளிஞ்சி விட்டுக்கோங்க நான் வந்து லெமன் ஜூஸ் புளிஞ்சி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க செகண்ட் வந்து நம்ம வந்து கோகனட் ஆயில் தான் இதோட ஆட் பண்ணனும் கோகனட் ஆயில் இல்ல நம்ம ஹேருக்கு ப்ராப்பரா எந்த ஆயில் யூஸ் பண்ணுவோமோ அந்த ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து வீட்லயே செஞ்ச ஒரு हेर आयिल यूज पन्नुवे अंद हेर आयिल वीडियो लिंक वंदु ना उंगलुक्कु डिस्क्रिप्शन ले कुडुक्करें नींगा उंगलुक्कु वेणुना पे चेक पन्नी पात्तुकोंगा इप्पो वंदु अंद आयिल करेक्टा ना ओरु 2 टेबलस्पून अलवुक्कु इदुल ऊत्तिक्किरें नींगलुम इंद मादिरि 2 टेबलस्पून ऊत्तिकोंगा இப்போ வந்து இத வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க ஒரு இந்த மாதிரி நல்லா mix பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து lemon கூட oil சேர்த்திருக்கனால ஃபாஸ்டா mix ஆகாது அதனால கொஞ்சம் வந்து நீங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இத வந்து செஞ்சு தனியா வச்சிருங்க செகண்ட் வந்து நம்ம ஹேர் பேக் வந்து செஞ்சிரலாம் ரெண்டையும் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஹேர் பேக் செஞ்சிரலாம் ஹேர் பேக் செய்யிறதுக்கு முந்தின நாள் நைட்டே நான் வந்து வெந்தயம் ஊற போட்டு வச்சிருந்தேன் அந்த வெந்தயத்தை தான் இப்போ வந்து நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கேன் நீங்களும் ஹேர் பேக் செய்யிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டே இந்த மாதிரி வெந்தயத்தை ஊற போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க அப்புறமா இது கூட வந்து நம்ம செம்பருத்தி பொடி இருக்கு இல்லையா அந்த பொடி தான் இது கூட சேர்க்க போறோம் உங்ககிட்ட செம்பருத்தி பொடி இல்லனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா செம்பருத்தி இலையையும் செம்பருத்தி பூவையும் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சுக்கோங்க அத அரைச்சு அந்த பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிருங்க இப்போ வந்து நான் வந்து செம்பருத்தி பொடி தான் சேர்க்க போறேன் உங்க பொடி 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கேன் கரெக்ட்டா அத வந்து இதோட ஆட் பண்ணிறேன் இதோட ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுருங்க நான் வந்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க எதுக்கு நம்ம வந்து ரெண்டு ஸ்டெப் அப்ளை பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம யூஸ் பண்றனால நமக்கு வந்து டான்ட்ரஃப் வராது செகண்ட் ஸ்டெப் யூஸ் பண்றனால நம்ம வந்து இதல செம்பருத்தி ஆட் பண்றனால நமக்கு வந்து நல்ல ஹேர் growth இருக்கும் ஹேர் ஃபால் ஆகாது நம்ம முடி வந்து நல்ல நீலமா அடர்த்தியா கருப்பா வளரிறதுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து ரெண்டு ஸ்டெப் ஹேர் பேக் அப்ளை பண்றோம் நீங்க வந்து வெந்தயம் அரைக்கும்போது தண்ணி எதுமே ஆட் பண்ணாதீங்க அந்த ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியவே ऐड पनी पेस्ट मदरी अरचे एड़त कोंगा रेंड हेर पैक में सेंजा ची इप्पा वंदु इदा वंदु नम्मा हेर अप्ले पनी इतला फर्स्ट इदा दा अप्ले पननो अंदर लेमनो आयल उरुकले आदा दा अप्ले पननो इदा अप्ले पनी 10 मिनिट्स वंदु अप्ले विट्रंगा और बन मदरी पोट अप्ले विट्रंगा विट्ट दु कप्रमा 10 मिनट्स கழிச்சி இந்த ஹேர் பேக் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி ஒரு 30 मिनट्स விட்டுருங்க விட்டு ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிருங்க உங்களுக்கு வந்து ஷாம்பு வேணும்னா நீங்க ஷாம்பு கூட போட்டு ஹேரை நல்லா வாஷ் பண்ணிருங்க
இந்த ஹேர் பேக் வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 1 मंथ யூஸ் பண்ணிட்டு வரும்போதே நமக்கு நல்ல ஹேர் growth இருக்கும் முக்கியமா ஹேர் ஃபால் ஆகாது அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்றோம் நம்ம இத ஹேருக்கு அப்ளை பண்ணிடலாம் இத ஹேருக்கு அப்ளை பண்ணி ஒரு 10 मिनिट्स அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து இத நான் எப்படி ஹேருக்கு அப்ளை பண்ணனும் காட்றேன் फर्स्ट வந்து இந்த ஆயில் மெத்தடிங் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹேர் வந்து நல்லா சிக்க எடுத்துருங்க சிக்க எடுத்ததுக்கு அப்புறமா ஹேர் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு செக்ஷனா பிரிச்சுக்கோங்க பிரிச்சிட்டு உங்க ஸ்கால்ப் ஃபுல்லா அப்ளை பண்ணிருங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு செக்ஷனா எடுத்து எடுத்து உங்க ஸ்கால்ப் ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த ஆயில் மெத்தட் வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்றதை விட ஸ்கால்ப்ல தான் முக்கியமா நம்ம அப்ளை பண்ணனும் ஹேருக்கு அப்ளை பண்ணாட்டியும் பிரச்சனை இல்ல स्काल्प के वंदे नल्ला कॉन्सेंट्रेट पने स्काल्प फुल्ला इंद आयलिंग मेथड वंदे अप्लाई पनेरुंगा अप्लाई पन्ना द कप्रमा 10 मिनट्स अप्डे विट्रुंगा 10 मिनट्स वंदे अप्डे इरुकोडु हार वंदे और बन मादरी पोट्टु सेक्योर पने अप्डे विट्रुंगा நம்ம வந்து ஆயிலிங் மெத்தட் அப்ளை பண்ணி கரெக்ட்டா 10 मिनिट्स ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிரலாம் நம்ம வந்து செம்பருத்தி போட்டு நம்ம ஹேர் பேக் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஹேர் பேக் வந்து இப்போ அப்ளை பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஹேரை ரெண்டு செக்ஷனா பிரிச்சுக்கோங்க ரெண்டு செக்ஷனா பிரிச்சிட்டு ஸ்கால்ப் ஃபுல்லா அப்ளை பண்ணிருங்க அப்புறமா ஒவ்வொரு செக்ஷனா பிரிச்சு பிரிச்சு உங்க ஸ்கால்ப் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க ஸ்கால்ப் ஃபுல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹேர் பேக் வந்து நம்ம முக்கியமா நம்மளோட ஹேர்லயும் அப்ளை பண்ணனும் அதனால நீங்க வந்து ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க ஹேர் ஃபுல்லா ஒவ்வொரு செக்ஷனா எடுத்து எடுத்து ஹேர் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க நம்ம வந்து எதுக்காக இத ஹேருக்கு அப்ளை பண்றோனா ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு ஸ்பிரிட்டன்ஸ் இருந்தனா அது கம்மியாகும் அதுக்காக தான் இத வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்றோம் இந்த பேக்க வந்து ஹேருக்கும் ஸ்கால்ப்க்கும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க ஒரு 5 मिनिट्स இல்லனா ஒரு 10 मिनिट्स வந்து உங்க ஹேரை வந்து நல்லா மசாஜ் பண்ணிருங்க மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 30 मिनिट्स அப்படியே விட்டுருங்க இத நான் வீடியோல எல்லாம் சொல்லிருப்பேன் நம்ம வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது ஷாம்பு யூஸ் பண்ண கூடாதுன்னு ஆனா இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து லெமனும் ஆயிலும் சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா அதனால நம்ம வந்து ஷாம்பு ஹேருக்கு யூஸ் பண்ணாம விடும்போது நம்ம ஹேர் ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி ஆயிலி ஆயிடும் அதுக்காக தான் இந்த ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆரலமா நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மைல்டான ஷாம்புவா யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்களும் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி 30 मिनिट्स விட்டுட்டு அதுக்கு அப்புறமா ஹேரை வந்து ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்